Hi friends, welcome to sainela cuisine. இனிக்கி கோவக்கா பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திக்கிறேங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேங்க. தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், கோவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாங்க. லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு, காய் நல்லா வெந்துருச்சுங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கோவக்காய் கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. தேமல், முடி உதிர்வு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. பொடுகு பிரச்சனை இருக்காது. ரொம்பவே ஹெல்தியான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சைனிலா குசின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.